ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்கத்தலான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு காரில் ஒரு சின்ன ஒரு ரைட் போயிட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். நானும் நம்மளோட நிவேதனன், பிக் பிரதர்ஸில் நிவேதனன், அப்புறம் என்னோட எங்களோட அண்ணா. ஸோ இப்போ காரில் போய்கொண்டிருக்கோம். ஸோ ரோட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலில் தான் போயிட்டுருக்கோம். லைக் எத்தனை மணின்னா ஒரு 12:00 இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் போயிட்டுருந்தோம். ஃபைனலி வந்து டெக்கத்தலான் வந்தாச்சு. செம்ம நிறைய கார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க. அங்கே எவ்வளோ பேர் லைனில் இருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிச்சேன். நிறைய காசு இருக்குது, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டைம் கிடச்சதுனால மக்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டெக்கத்தலம் எதுக்கு போனோன்னா ஃபுல்லாக வந்து ஜிம் ஆக்சசரிஸ் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணான். இனி இதுதான் நிலைமைன்னு தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும், தான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாஸ்கோட போயிட்டுருக்காங்க. ஒரு கியூ, பெரிய ஒரு கியூ போயிட்டுருக்கு. இந்த கியூவில் ஈவன் நானும் அண்ணாவும் தம்பியும் போயிருக்கும் போதே எங்களை லைனில் விடலை. லைக் பக்கத்து பக்கத்தில் எல்லோரும் அந்தந்த ஸ்கொயரில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஸ்கொயரில் நின்றுட்டு இருந்தோம். 2 hours later 6 and a half hours later 5 minutes later 45 minutes வந்து லைனில் இருந்துட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே போயாச்சு. ஒரு மாதிரியாக உள்ளே போயிட்டு ஒவ்வொரு திங்ஸாக பார்த்துட்ருக்கோம், செக் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அப்புறம் அண்ணா ட்ரோலியில் எடுத்துகிட்டு போகிறேன். நான் இனி ஒவ்வொன்றா ஏதாவது பார்த்து வாங்கலான்றதுக்காக செக் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஸோ அதனால் சம்டைம் இந்த என்னோட நம்மளோட வீடியோ வந்து லைட்டாக ஷேக் ஆகும். பிகாஸ் நான் வந்து வீடியோ கேமரா பார்த்துட்டு நடக்கலைன்னா விஷுவலை பார்த்துட்டு சாதாரணமாக கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு சைக்கிள் வாங்கிட்டோம். இப்போ ஹெல்மெட் வந்து அக்சசரிஸ் அந்த மாதிரி சைக்கிளோட அக்சசரிஸ் வாங்குறதுக்கு இப்போ இந்த ட்ராக் வந்திருக்கோம். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், காகுல்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ், அந்த மாதிரி அக்சசரிஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிகிட்ருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய திங்ஸை மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு சில யூஸ் இல்லாத பொருளை கூட ஒரு சிலதெல்லாம் வாங்கி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கங்கே விட்டுட்டு போன மிச்சம் தான் இருக்குது. ஸோ அதப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த துண்டு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா மாஸ்க் இல்லாமல் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ ஆக்சுவலி எதுக்குன்னா ஒரு கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கொரோனாக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு என்ற மாதிரி இதை கொண்டு போகலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ இந்த வீடியோ லைட்டாக வர மாதிரி இதாக இருக்கலாம். பிகாஸ் இது ப்ரோ கேமராவில் எடுத்ததுனால, ஆக்சுவலி நாங்கள் மழை பெஞ்சிட்ருக்க டைமில் வந்ததுனால அதை நாங்கள் ஆக்சுவலி அதை தொடக்காமல் விட்டுட்டோம். அதனால் ஃபோகியாக இருந்துச்சு உள்ளுக்குள்ள, அதை நாங்கள் கவனிக்கலை. பட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தாச்சு இப்படி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொரோனா டைம்லேயும் போயிட்டு கொரோனாக்கு முன்னால் போன ப்ரீவியஸில் எடுத்த வீடியோ கிளிப்ஸையும் வச்சு ஆட் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எல்லோரும் லைனில் கிட்டக்கிட்ட நிற்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க, அதாவது கொரோனாக்கு முன்னாடி. ஸோ இந்த நிலைமைக்கு திருப்பி வரேன்னா எவ்வளோ நாள் எடுக்கணும்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியலை. எவ்வளோ சூப்பராக எல்லா ப்ராடக்ட்டும் இப்போது இருக்குது, அதாவது கொரோனாக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ கொரோனாக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் உங்களுக்கு பார்த்துருக்கும் போதே முன்னுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன இருந்துச்சுன்னு. இப்போ நான் வேணும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக எப்போயுமே நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் எல்லாத்தையும் வியூ பண்ணி பாருங்க. அந்த டீஷர்ட் நான் இப்போ வாங்கிட்டேன், அந்த ப்ளூ கலருது. நான் அந்த வீடியோவில் ஓகே வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த மாதிரி முதல்ல போயிட்டு ஒரு இடத்துக்கு போனோன்னா எப்போயுமே நானும் நிவேதனும் போயிட்டு ஏதாவது ப்ராடக்ட் வாங்குகிற ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டாக பார்ப்போம். ஆன்லைன்லேயும் புக் பண்ணுவோம். பட் எங்களுக்கு போகிறதுக்கான பாசிபிள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஓகே மெட்டீரியல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு அந்தந்த ப்ராடக்டை வாங்கிடுவோம். இதில் ஃபுல்லாக வந்து ஷூவோடது. நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்கேட்டிங்கில் ரொம்ப நாளாக ஸ்கேட் பண்ணணும். பட் இதுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வெளியே பிளேஸாக இருந்தால் கூட நான் ஸ்கேட்டிங் பண்ணியிருப்பேன். இது லைக் ஒரு ஜர்க்காக அதனால ஏறி பார்த்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணலான்ட்டு பேஸ்கெட் பால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எத்தனை டேக் எடுக்கிறேன்னு நீங்களே பாருங்கள்.
இருந்தான் எனக்கே தெரியல, அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பின்னாடி திரும்பி பார்த்தா இவன் கேமரா தான் வச்சு. Do it! Just do it! நான் ட்ரை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நிவேனோட டேர்ன். நிவேனை வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறான். இப்போ நான் கேமரா வாங்கிட்டேன், இப்போ அவன் போட போகிறான். இப்போ அவன் எப்படி போடுவான்னு பாருங்க. அந்த another one. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ணான்னு ட்ரை பண்ணேன், அதுவும் போட்டுட்டேன். சூப்பர். அதுக்கப்புறம் வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால் அந்த செக்ஷனில் போயிட்டோம். அதுக்கப்புறம் ஷூ ட்ராக்கை பார்த்துட்ருக்கோம், ஷூஸையும் பார்த்துட்ருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு தேவையில்லாட்டியும் அதையும் ஜஸ்ட்டு சும்மா பார்ப்போம் என்ன தான் இருக்குது அதுலன்னுட்டு. இதில் ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டெக்கத்தலோனை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளான ப்ரைஸ் தான், பட் இதை நீங்கள் வாங்கலாம். இது முன்னாடி நானும் நிவேனும் கிக் பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டுருந்தோம், அந்த க்ளவ் போட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நிவேனுக்கு அந்த க்ளவ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் போட்டு அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் என்னென்னா அவனோடது எக்ஸ்ட்ரா லார்ஜ் போட்டுக்க அவன் மீடியா தடுத்து போட்டுட்டான், உள்ளுக்குள்ளே பாதி கை போகலை. இது வந்து 799 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. அப்போது அதாவது இது வந்து 2019 நவம்பரில் எடுத்த வீடியோன்னு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு ரோமிங், என்ன நிறைய ஹைக்கிங்கில் எங்கள் ரெண்டு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால சரி ஹைக்கிங்கோட எக்ஸசைஸ் இருக்கான்னு பார்க்குறோம். அண்ட் அப்புறம் இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.